அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் வந்து நிறைய பேர் அக்கறை ஆகிட்ட எடுத்து விசாரிக்க, நிறைய பேர் கேட்க, என்ன நடக்குது எது நடக்குது என்ற விஷயங்கள் சம்மந்தமாக பேசுகிறீர்கள். அடுத்தது தொடர்ச்சியாக வீடியோ இல்லை என்ன பிரச்சனை சொல்லி கேட்க, இதில் அதில் ஒன்று ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, அதான் பிரச்சனை. அதாவது இருமல், கடுமையான இருமலாக இருந்தது. அது தொடர்ச்சியான அந்த இருமல் வந்து தாங்கிடாமல் இருந்தது. இனி அதால் வந்து தான் எங்களுக்கு வீடியோக்கள் போட இல்லாத ஒரு கட்டமாக இருந்தது. அது அதால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு காரணத்தை இவர்கள் சொன்னாலும் எந்த ஒரு காரணமும் வந்து இந்த இதுக்குள்ளே வராது. எனக்கு பிரத்யேகமாக சுகம் இல்லை, அதுதான் விஷயம். அது நிறைய பேருக்கு தெரியும் அந்த விஷயம். பாடசாலைக்கு நான் வந்து நிறைய நாள் லீவுகளை போட்டிருந்தேன். ஏன்னா ஏழை கிட்டத்தட்ட அது ஒரு மற்றாக்களும் ஒரு டிஸ்டர்ப் ஆகிக்கும் தானே என்பதற்காக பொது இடங்களை போகிறதை நான் தவிர்த்து கொண்டோம். இப்போ புது ஒரு விஷயமாக தொடர்ச்சியாக இப்போ நான் அவசரமாக இப்போ நான் இந்த வீடியோ இந்த டைமுக்கு போகிறது கிடைக்கல. இருந்தாலும் நிறைய பேர் ஒரு 7-8-10 பேர் கோல் எடுத்து கோல் எடுத்து தொடர்ச்சியாக ஒரு 2 நாளாக சொல்லிகிட்டே இருக்காங்க. 2 நாள் சொன்னால் இந்த அலிபின் பிரசாதியில் இந்த 65 மீட்டர் வீடு சம்மந்தமாக ஜனாதிபதியிடம் புகார் தெரிவித்திருக்காங்க, அல்லது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் தானே செய்தது, அப்போ அதை எப்படி அவங்க போடலாம்னு சொல்லி அவங்க எப்படி போட்டாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க. கேட்டு எல்லோரும் நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு கோல் ஒன்று வந்துச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, சரி ஓகே நம்ம இது சம்மந்தமான தெளிவூட்டல் வழங்குவோமே, அதோட சேர்த்து இதில் இன்னும் கொஞ்சம் சிக்கலான 2-3 பேரையும் வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி கொடுத்தேன். இதில் இறங்கினேன் நான் இந்த வீடியோவில். அதாவது பொதுவாக நாங்கள் இந்த 65 மீட்டர் விஷயம் சம்மந்தமாக, இந்த 65 மீட்டரில் நடந்த இந்த கரப்ஷன் சம்மந்தமான விடயங்கள் அனைத்தையும் ஆதாரங்களோடு நாங்கள் பிரைபரி கமிஷனுக்கு போட்டிருந்தோம். கடந்த 24ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி எலெக்ஷன், அதை தொடர்ந்து வந்து 24ஆம் தேதி எங்களுக்கு வருமாறு அழைப்பு கொடுத்து கடிதம் கொண்டு வந்திருந்தது. அந்த கடிதத்தை நான் போகிறோம் பாருங்கள். அந்த கடிதத்தின் பிரகாரம் அவங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது அந்த கரப்ஷனில் ஈடுபட்ட நபர்கள், அந்த ஆசிரியர்கள், டிஎஸ், அதோட அந்த மாநகர சபை உறுப்பினர் உட்பட அனைவரினதும் அவங்களுடைய பிரத்யேக டீட்டெயில், அதாவது தகவல்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு சிலரை நாங்கள் கொண்டு கொடுத்தோம், இன்னும் சிலரை வந்து கிடைக்கலைன்னா முயற்சிக்கலை. ஏன்னா இந்த எலெக்ஷன் பீரியடில் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக ஓடி தெரிஞ்சதால் நாங்கள் வந்து அது சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடலை. அதால் இருந்தது நாங்கள் கொண்டு கொடுத்து போட்டு வந்தோம். இருந்தபோதும் இது சம்மந்தமாக எங்கள்கிட்ட விசாரணைகள் மேற்கொண்டாங்க. 24ஆம் தேதி அந்த அண்டே வந்து என்னிட்ட விசாரணை மேற்கொண்டவர் பேர் வந்து இசுருன்னு சொல்லிவிடால் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் தான் என்னிட்ட வந்து விசாரணைகளை மேற்கொண்டார். அவர் திரும்ப என்ன செய்தார்ன்றா, பிரத்யேகமாக எங்கள்கிட்ட இருந்த மேலதிகமான ஒருவருடைய தகவலை என்னிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அவருடைய தகவலை நான் கொடுத்துருந்தேன். ஃபோன் நம்பரை கேட்டாங்க, ஃபோன் நம்பரையும் கொடுத்தேன். என்ற ஃபோன்லேருந்தே நாங்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு அவர்கிட்ட சில டீட்டெயில் எடுத்தோம்னா அவர் சில பல விடயங்களை அந்த இடத்துல கூறியிருந்தார். கூறி அவருடைய விளக்கங்களை கொடுத்தபோது அவர் என்ன செய்தார்னு சொன்னால், அந்த ஃபோனில் தொடர்பு கொண்ட நபரை வந்து 28ஆம் தேதி என்னோட சேர்த்து அவரையும் அழைத்திருக்கின்றார். எனவே 28ஆம் தேதி என்னோட சேர்த்து அவரும் வருவதற்காக ஆயத்தமாக இருக்கின்றார். இந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு வார்த்தைக்கு இருக்கார். அவரும் வந்து இதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக தான் இருக்கார். இவராக அந்த 24ஆம் தேதி போன அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இவ்வளோ தான் நடந்தது. மீண்டும் வந்து 28ஆம் தேதி மீண்டும் வந்து எங்களை வர சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமான மேலதிக விசாரணைக்காக. இப்போ நாங்கள் உண்மையாகவே ஜனாதிபதிக்கு இது சம்மந்தமாக அறிவித்திருக்கின்றோம். தொடர்பான கடிதத்தை நான் உங்கள்கிட்ட போகிறோம் பாருங்கள். இவ்வாறான விஷயங்களை வந்து நாங்கள் முன்னெடுப்பு செய்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்து நாங்கள் செய்துட்டு இருக்கோம். அதால் மக்களுக்கு உலகத்துக்கே தெரியும் வந்து நாங்கள் தான் இதை செஞ்சுக்கிறோம்னு சொல்லி. அதுக்கு வந்து ஒரு முகவரி வேண்டும், ஒரு ஆளில் முகம் வேண்டும், அது அந்த முகத்துக்குரிய முகவரி வேண்டும், அவர் தான் செய்கிறார் என்று தெரிய வேண்டும். அவரை அழைத்து விசாரிக்கிற போது அவருக்கு உண்மையான விடயங்களை கூற வேண்டும். இதுதான் உண்மையான இந்த ஒரு தகவல் வழங்குனர் அல்லது ஒரு முறைப்பாட்டாளர் சம்பந்தமான விடயங்கள். ஒரு ஃபேக் ஐடி, எங்களுக்கு 46 பக்கங்கள் கொண்ட அறிக்கையினை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அறிக்கை மூலம் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையில் வந்து இந்த வீட்டு திட்டம் வந்து கொடுபட்டு விட்டது, ஒரு வருடத்தின் முன்னேறே கொடுபட்டு விட்டது. எனவே அது சம்பந்தமாக நாங்கள் திரும்பவும் இந்த விடயத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாரில்லை. அதாவது அதிகாரிகள் மீது நாங்கள் வந்து எந்த விதமான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை என்பது போன்ற விடயங்களை இந்த அந்த 46 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது என்று இந்த அலிபின் ராசாதி பச்சை புழுகு என்ற புழுகினான். நான் இப்போ சொல்ல போகிற விடயத்தை பார்த்துட்டா உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கும். அதாவது முறைப்பாடு செய்ததுக்கு பிறகு எங்களை விசாரணைக்கு அழைத்திருந்தாங்க. மிச்ச நாளைப்பு தான் விசாரணைக்கு அழைத்திருந்தாங்க. அப்போ நாங்கள் விசாரணை போயிருந்தோம். விசாரணை போன இடத்த எங்கள்கிட்ட தகவல்கள், அதாவது அதில் ஆடியோ ரெக்கார்டிங், அதில் ஆதாரங்கள், அதில் பெறப்பட்ட அனைத்து அறிக்கைகளையும், அதாவது நாங்கள் எங்கள் டிஎஸ் ஆஃபீஸிலேருந்து பெறப்பட்ட யாருக்கு வழங்கப்பட்டது, இதில் முறைகேடாக வழங்கப்பட்டது யாருக்கு, முறையாக வழங்கப்பட்டது யாருக்கு, யார் லஞ்சம் கொடுத்தார், யார் லஞ்சம் பெற்றார் என்பது போன்ற அனைத்து தகவல்களையும் நாங்கள் ஃபைலில் வச்சுருந்தோம். அப்போ அந்த ஃபைலையும் கொடுத்துருந்தோம். அதில் வந்து பேப்பரில் வந்தது, பேப்பர் கட்டிங்ஸ், அதில் ஃபோட்டோஸ், அது இது என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ என்ன செய்தாங்கன்னா, எந்த அந்த ஃபைல் இருக்கே ஒரு பேப்பரை கூட அவங்க மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எல்லா தகவல்களையும் திரட்டி என்ன செய்தாங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று அடித்தாங்க. அந்த லெட்டரில் வந்து
என்னிடம் இந்த பெறப்பட்ட பொருட்கள், சான்று பொருட்கள் அல்லது சாட்சியங்கள், சாட்சி பொருட்கள் என்று சொல்லி அந்த பொருட்களை வந்து வரிசைப்படுத்தி ஒரு கடிதம் தந்தாங்க. இவர் இன்ன முறைப்பாட்டாளர், இன்ன இவர் இலக்கம், இன்ன இலக்கம், இன்ன முறைப்பாட்டாளர், இன்ன தொடர்பான விடயங்களை வந்து நாங்கள் இவர்கிட்ட விசாரிச்சிக்கோம், இவர் ஆதாரமாக இன்னென்ன பொருட்களை தந்திருக்கின்றார், அதில் வந்து ஓடியோ சிடி உட்பட இவ்வளவு விளக்கங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு லெட்டர் தந்தாங்க. இவ்வளோதான் விஷயம். எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு மிச்ச நாள் எங்களுக்கு அது சம்மந்தமான தகவல்கள் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு நாள் கோல் எடுத்து சார் இப்படி நாங்கள் இன்னார் பேசுகிறேன், இந்த இலக்கம் இன்ன இலக்கம், அப்போ அவங்கள்ட்ட பேசக்கூடிய இந்த இலக்கம் தான் பேசுவோம், அப்போ இன்ன இலக்கம் தான் இந்த இலக்கம், இந்த இலக்கத்தின் கூட உள்ள விசாரணைகள் என்ன நிலைமையில் போய்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு தகவல், இது சம்மந்தமான தகவல்கள், மேலதிக தகவல்கள் தேவை என்றால் உங்களுக்கு நாங்கள் அழைத்து அல்லது உங்களுக்கு கோல் எடுத்து அல்லது உங்களை நாங்கள் இந்த இடத்துக்கு அழைத்து நாங்கள் உங்களோட தகவல்கள் எடுப்போமே தவிர இது என்ன நிலைமையில் இருக்கின்றது, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அது ஓகே, ஆனால் இதில் யார் யார் அழைத்திருக்கின்றோம், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விசாரணைகள் போகுது, எங்கெல்லாம் இதுக்கு பிரச்சனைகள் போகுது என்பது தொடர்பான விடயங்களோ அல்லது இந்த அறிக்கை சம்மந்தப்பட்டு முடிவடைந்த விடயங்கள் சம்மந்தமான விடயங்களோ நாங்கள் உங்களுக்கு அதை தர மாட்டோம், உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது தேவை வேண்டாம் மாட்டோம், உங்களை கூப்பிடுவோம் நாங்கள். இது பொதுவான ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கையாடல், கையூடல், கையூட்டல் அல்லது இது வந்து ஒரு ரோபரி அல்லது இது வந்து ஒரு கரப்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதால், சென்சிட்டிவான விஷயம் என்பதால் நாங்கள் இதில் தகவல்களை வந்து லீக்காக விட மாட்டோம். ஆனாலும் இதில் ஃபைனலாக வந்து நாங்கள் சொல்லக்குள்ள உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு லெட்டர் தருவோம், இது இந்த இந்த அடிப்படையில் இதுக்கு தீர்ப்பாக இருக்கின்றது அல்லது இவர்களெல்லாம் இப்படி செஞ்சிருக்க முடியும் சொல்லி ஃபைனலாக ஒரு டிசிஷன் வரக்குள்ள அது சம்மந்தமான லெட்டர் தருவோம், இவ்வளோ தான் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி எங்கள்கிட்ட கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் இதில் உண்மையான ப்ராப்பரான விஷயம். இந்த 46 பக்கங்கள் கொண்ட அறிக்கை தாரது, 56 பக்கங்கள் கொண்ட அறிக்கை தாரெல்லாம் பச்சை பொய்யான விஷயம், இதெல்லாம் நடக்காத விஷயம். அடுத்தது வந்து ஜனாதிபதியிட்டவர் வந்து அரிபிந்த் ராசாதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொன்னால், யார் கம்ப்ளைண்ட் பண்ணி அரிபிந்த் ராசாதின்றது யார், ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆரம்பம் தெரியும், ஆனால் இவர் முகத்தை வெளியே கொண்டு வரையில, இவர் வந்து வெளிப்படையாக எந்த விஷயத்தையும் சொல்லிடாத நிலைமையில் இவர் இருந்து கொண்டிருக்கார். அது இவரோட இன்ஜினியர் விஷயம், அதாவது நேற்று ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள, அதாவது பாடசாலை சம்பந்தமான விடயத்தில் நான் வந்து சொல்லியிருந்தேன், பாடசாலையில் வந்து மாணவர்கள் தொகைகள் அதிகரிக்கிற போது வெளியிடப்படும் அவுட்புட், அதாவது நல்ல ரிசல்ட்டுகள் வெளியிடுகின்ற வீதம் வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஒரு 100 மாணவர்கள் இருந்தால் அங்கே வந்து 10 பேர் அல்லது 5 பேர் என்ன செய்வாங்க, பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 200 மாணவர்கள் இருந்தால் அதில் 2 மடங்கான பாஸ் வீதம் வந்து அங்கே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். பொதுவாக 200 பிள்ளைகள் அது அல்லது அதிகப்படியான மாணவர்கள் வந்து பரீட்சைக்கு தோற்றுகிற போது அதில் வர அவுட்புட் வந்து அதிகமாக தான் இருக்கும், அது உண்மையான விஷயம். அவர் என்ன சொல்லுவார்ன்னு சொன்னால், குவாலிட்டி வேறு, குவான்டிட்டி வேறு, நீ ஒரு என்ஜினியர் என்ற ஒரு பச்சை பொய் என்ஜினியர், நீ எங்கே இல்லை இன்ஜினியர் ஆகிக்காய், நீ எங்கே ரா இன்ஜினியர் ஆகிக்காய், நீ என்ன கட்டுமானம் செஞ்சிருக்காய், என்ன பிரச்சனை, எண்ணத்தில் கட்டுமானம் செஞ்சு என்ன ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காய், நீ இன்ஜினியர் ஆகிக்கிறதுக்கு இன்ஜினியர் பிடி திருவாய் சரி நாங்கள் என்ன காணலை. அப்போ குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் கிடைக்கிறதுக்கு இது அந்த விஷயம் இல்லை, அது என்னது மணலுடைய குவாலிட்டி, சீமந்தியுடைய குவான்டிட்டி, என்ன கற்களுடைய குவான்டிட்டி, அது குவாலிட்டி, என்ன கலவையினுடைய குவாலிட்டி, நீ அந்த வேறாக்கள்கிட்ட போய் இந்த கதையெல்லாம் கிடைக்க ஒன்று கொண்டாட்டினவங்கள்ட்ட, அதாவது ஒரு மகா ஒரு வகுப்பில் வந்து 36 பிள்ளைகள், அதில் 30 பிள்ளைகள் இருக்கிறதாண்டா, அந்த 30 பிள்ளைகளும் வந்து ஒவ்வொரு அதாவது 3 வகுப்பு அல்லது 4 வகுப்பு அல்லது 5 வகுப்பு இருக்கின்றா, ஒவ்வொரு வகுப்பிலும் 30 பிள்ளைகள் இருக்கின்றா, அந்த 30 பிள்ளைகளையும் வந்து 1வது, 2வது, 3வது நிலைகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வகுப்பிலையும் அப்படி இருக்கும். அந்த ஒவ்வொரு வகுப்பிலையும் இருக்கிற மாணவர்கள் வந்து உதாரணமாக 1, 2, 3, 4 ABCD 4 வகுப்பு எடுத்துக்கோமே, இந்த 4 வகுப்பிலே 3, 3, 3, 3 சொல்லி 4, 12 பிள்ளைகள் இருக்கும். இதே இடத்துல ஒரு வகுப்பாக இருந்தால் அந்த வகுப்பில் வந்து 30 பிள்ளைகள் இருக்கும், அந்த 30 வகுப்பு பிள்ளைகள்லையும் அந்த 4 பிள்ளைகளாக இருக்க போகுது விளையாடுதானே. அப்போ அங்கே இந்த 3 வகுப்புகளும் இல்லை, அப்போ தான் 4 பிள்ளைகள் இருந்தாலும் அங்கே பாஸ் ஆகும். அதே நேரத்தில் 4 வகுப்புகள் இருந்தால் 4 வகுப்புகளையும் வந்து 12 பிள்ளைகள் வந்து இருக்கு. ஏன்னா ஓவரோலாக மருதமுனையை பொறுத்த, அதாவது ஒரு ஊரின் எல்லையை பொறுத்தளவில் ஓவரோலாக எல்லா பிள்ளைகளும் அங்கே வந்து சேர வேண்டிய பாடசாலையின் தரம் அப்படி, கல்வி தரம் அப்படி, எனவே அங்கே போய் சேர்ந்தால் நாங்கள் பாஸ் ஆகிடலாம் என்ற ஒரு விடயத்தை மையமாக கொண்டு அந்த பிள்ளைகள் வந்து சேரும். எனவே இந்த குவாலிட்டி குவான்டிட்டி என்ன கதையெல்லாம் நீங்கள் வேறாக்கள் வச்சுக்கோணும், நீங்கள் விரட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் வந்து ஊற்றுறதெல்லாம் வேறாக்கள் வச்சுக்கோணும். அடுத்து அந்த பாடசாலை சம்பந்தமான வரலாறு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க, வரலாறு எங்களுக்கு தெரியாமல் இருக்கு இல்லை, எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும். சிலர் வந்து கொண்ட்ராக்ட் செய்யணும் என்ற நோக்கத்தில் சில பொருள் அந்த இதில் உள்ள ஆக்கள் வந்து, அதாவது பழைய அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இது என்னது கொண்ட்ராக்ட் செய்யணும் பண்ணுறதுக்காக அந்த பாடசாலை அந்த இடத்துல வரணும் பண்ணி விரும்பினாங்க, கொண்ட்ராக்ட் செஞ்சாங்க, உழைச்சாங்க. ஏன்னா சிலர் வந்து உண்மையாக அப்பாவி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், குடியிருப்பு சம்மந்தம் குடியிருப்புகள் அங்கே போகுது, ஆக எதிர்காலத்தில் வந்து அந்த பாடசாலை நாங்கள் வேணும், எனவே அந்த பாடசாலையை வந்து நாங்கள் நிறுவனம் பண்ணால் எதிர்காலத்தில் மாணவர்கள் வந்து கற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அங்கேருந்து புலம்பெய்ந்து போகிற மக்கள், அதாவது கரையோர பிரதேசத்திலேருந்து அந்த 65 மீட்டருக்கும் அல்லது ஃப்ரான்ஸ் சிட்டிக்கும் புலம்பெய்ந்து போகிற மக்கள் வந்து அங்கே வந்து கற்பதற்கு அல்லது கல்வி தொடர்வதற்கு இலகுவாக இருக்கும் என்கிற அந்த நோக்கத்தில் வந்து சிலர் அந்த விஷயத்தை வந்து மேற்கொண்டாங்க. சிலர் வந்து பாடசாலை, அதாவது அந்த பாடசாலையின் பாதுகாப்பு காரணமாக, அதாவது சம்ஸ் மத்திய கல்லூரி இருந்த இடத்துல வந்து இருக்கிற இடம் வந்து பாதுகாப்பு இல்லை, எனவே சம்ஸ் மத்திய கல்லூரியை பாதுகாப்பு நகர்த்தணும்ன்றதுக்காக
சிலர் வந்து அந்த இடத்த தெரிவு செய்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அப்போ அந்த நிறுவனம் வந்து நிறுவனத்தை வந்து விட்டுறப்படான்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பாடசாலையை நிறுவினாங்க. இதுதான் அந்த விஷயங்கள். இதில் தொடர்ச்சியாக நம்ம சொல்லி போனோம்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சொல்லி போகிறோம். வேணும்னா உங்களுக்கு இது ஹிஸ்டரியை வேறொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தரோம். அப்போ உழைக்காக ஒரு பக்கம் இருந்தாங்க, பாடசாலை இல்லை அபிமானிகளாக அதாவது அக்கறை கொண்டாக ஒரு பக்கம் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாடசாலையை வந்து உண்மையாகவே நேசிக்காக்கள் வந்து பெற்றோர்கள் வந்து இன்னொரு பக்கம் இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பாடசாலை அங்கே கொண்டு வந்தது. இதில் வந்து அந்த உழைக்காக்கள் வந்து உழைச்சி போய்த்தாங்க. இப்போ அந்த உழைக்காக்களை கொஞ்சம் பேர் இது நாங்கள் கொண்டு வந்த பாடசாலை, நீங்கள் எங்கேரா கொண்டு வந்த பாடசாலையே, நீங்கள் என்ன என்ன எண்ணத்தில் கொண்டு என்னத்தை கொண்டு வந்த நீங்கள் ஒரு ஒரு நிறுவனம் கொண்டு வந்தது, ஒரு சர்வதேச நிறுவனம் ஒன்று கொண்டு வந்தது, கொண்டு வந்து கட்டி போட்டு அதில் விஷயத்தை முடிஞ்சு போய் போய்த்தா. அதாவது இன்றைக்கு நீங்கள் அந்த பாடசாலையை பார்த்துக்கிட்டு குறைஞ்சது 2500-3000 மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடசாலையில் 500 பிள்ளைகள் படிக்குது. இவ்வளோ கவலையான விஷயம். அப்போ அந்த அந்த மாணவர்களை தொகையை கூட்டுற அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த அந்த பாடசாலையில் அக்கறை இல்லை. ஏன்னா அதுக்கு அதிபரை மாற்றணும், அதிபர் சரியில்லை, அது அதிபர் அதிபர் வீட்டு வழியை போய் மாணவர்களை சேர்ப்பதில்லை. நீங்கள் முதல்ல அதை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நான் அசரத்தோடு போட்டு நிற்கேன் பள்ளிவாசலுக்குள்ளே. இப்போ அதாவது ஒரு இந்த அந்த இந்த கேஸ் வந்து ரெண்டாவது ஹியரிங் அப்படி போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிற்கேன், குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் வந்து கலைச்சர் ஹஜி, நீங்கள் அந்த தகவல்கள் எல்லாம் தந்துக்கிறீங்க, நிறைஞ்ச விஷயம் இந்த நீங்கள் கிருபான் சருக்கு ஆதரவாக பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் ஆதரவாக நான் பேசுகிறேன், நியாயத்தை நான் பேசுகிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நியாயத்தை நீங்கள் பேசுகிறேன் எங்களுக்கு பிடிக்கலை, ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவர் மாத்தோன்றதில் முனைப்பாக இருக்கோம் என்று சொல்லி சொன்னார். அப்போ ஏன் அப்படி செய்கிற இல்லை, ஏன் அப்படி அவர் அவர் இன்னும் பிரச்சனை இல்லை, அவர் நல்லவர் தான், அவர் வந்து இந்த கரை படியாத ஒரு ஆள் தான், நல்ல ஆள் தான், ஆனாலும் அவர் வந்து எங்களை பாடசாலைக்கு சரி வராது என்று சொல்லி அவர் சொன்னார். சரி, சரி வராதுக்கு காரணங்களை சொல்லுங்க. இப்போ அவர் படிச்சிருக்கார், நிறைவான கல்வி இருக்கின்றது, தரத்து உயர்ந்த தரம் இருக்கின்றது, எனவே எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த பாடசாலையின் அதிபர். அடுத்து வந்து சம்சியினவர், அப்போ அதிபராக வருவதற்கு எல்லா தகுதியும் கிட்ட இருக்க போகுது, நீங்கள் ஏன் அப்படி மறுக்கேள் என்று சொல்லி கேட்டால் அவருக்கு அதுக்கு ஆன்சர் இல்லை, அவர் தேவையில்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் முதலாவது அவர் தேவை தேவையில்லை என்ற விஷயத்தை விட்டு போட்டு நீங்கள் உங்களோட பணியை செஞ்சால் சரிதானே, நீங்கள் இது கூட தலை போடுறீள். இப்போ வெளியுள்ள ஒரு நாகப்பாம்பு, ஒரு வெள்ளை நாகப்பாம்பு வந்து இதில் தலை போட்டுக்கு தலையை உடச்சி திரியுது. அப்போ அதுக்கு அது விட்டு போட்டு அதில் அந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்டில் போகுது. அப்போ அது இருக்கக்குள்ளே நீங்கள் இப்படி தலை உடச்சிது, நீங்கள் உங்களோட பணியை செய்தால் சரிதானேன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்காக ஒரு விஷயத்தை சொன்னார், அந்த விஷயத்தை நாங்கள் மறந்துட்டு சொல்கிறது. அதாவது நாங்கள் ஆரம்பத்திலேருந்து இதுவரை நாங்கள் இவர் அதிபராக இருந்தால் நாங்கள் ஒத்துழைக்காமல் போனால் இவருக்கு இப்படி அவுட்புட் வரும், மாணவர்களின் இந்த கல்வித்தரம் வந்து குறைஞ்சி போகும். ஆகவே ஓட்டோமேட்டிக்காக இவர் வந்து இவர் நிர்வாகம் சரியில்லை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். வெளியே நம்ம இவர் ஓட்டமேரி வெளியே ஆகத்தான் வேணும், இவர் எரிச்சலிக்கு இருந்தாலும் போகச்சலிக்கு இருக்கலாது என்ற ஒரு விஷயத்தை அவர் அவரை சொன்னார். அவருக்கு ஒரு அவரது ஷாக்காக இருந்துச்சு, என்ன ஷாக்கிங்காக இருந்து எப்படி, அதாவது எப்படி திட்டமிட்டு செய்கிறீர்களே, ஒரு இதில் மாணவர்கள் பாதிக்கப்படுது, டே நீங்கள் எடுக்க சம்பளம் இல்லை உங்களுக்கு ஹராமா பேத்திருமே என்ற அந்த விஷயத்தை பள்ளிவாசலுக்குள்ளே வச்சுக்காது. அப்போ நான் சார் நீங்கள் ஆறில் வர மாதிரி பேர், அப்போ ரா என்று தொடங்க மாதிரி பேர். அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் நீங்கள் ஒரு தௌஹீத்வாதி, நீங்கள் நல்ல பிள்ளை, நான் இதுவரை நினச்சிக்கிறேன், ஆனால் இப்படி திட்டம் போட்டு இந்த பாடசாலை அழிக்கணும், இந்த பாடசாலை கல்வி மாணவர்களுக்கு கல்வி அழிக்கணும் என்று சொல்லி ஒரு ஆள் ஒரு அதிபரை வெளியாக்குவதற்காக செய்ய வெளிக்கிறேன்னு சொல்லக்குள்ளே எனக்கு அதிர்ச்சி அறிக்கை. ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம், நியாயம் ஆறுக்கு ஆறு ஆறு பக்கம் நியாயம் இருக்கோ அவர் வெல்லுவார், ஆனால் பாடசாலையை வந்து உங்கள் நீங்கள் பொருத்தமில்லைன்னு சொன்னால் உங்களை எல்லாம் எப்படி வெளியாக்குவோம் அந்த அழிச்சிடும், பொருத்தமில்லாக்கிற அழிச்சிருவார் என்று சொல்லி நான் அந்த விஷயத்தை சொன்னேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், அந்த பாடசாலைக்குள்ளே நிறைய பேர் வந்து யாவரம் பண்ணிக்கிறாங்க, வெளியில் சாரம் யாவரம் பண்ணுறது, ஏன்னா பாடசாலை நிலத்தில் வெட்டைக்கு வந்து அங்கே கடையத்தில் வந்து சாரம் யாவரம் பண்ணிக்கிறது இதுவரைக்கும் தான் இருக்கு. அதாவது அவர் அவர் அந்த பாடசாலைக்கு வந்ததில் வெட்டைக்கு இறங்கல, அப்படிப்பட்டாக்களும் அங்கே இருந்து தான் இருக்காங்க. எனவே அந்த பாடசாலை விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படியான விஷயத்தை மேற்கொண்டு இந்த அதிபரை வெளியாகணும் என்ற விஷயத்தில் திட்டமிட்டு செயற்படக்கூடிய ஒரு குழு அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்கிற விடையை அந்த ஆசிரியர் மூலம் நான் அறிந்து கொண்டேன். இதில் வந்து அந்த ஆசிரியர் அந்த அதிபருடன் அதாவது கிருபான் அதிபருடன் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அவர் என்னிட்ட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இது ஒரு முனாஃபித்தனம் தானே அப்படின்னு விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். எனவே இந்த விஷயத்தில் பாடசாலை சமூகம் வந்து கொஞ்சம் கிளியர் அறிங்க, இப்படியெல்லாம் இந்த பாடசாலைக்குள்ளே நடக்குது. உங்களோட பிள்ளைகள் வந்து நல்லா வரணும்னு சொன்னால் அந்த பாடசாலை மாணவர்கள் மாத்திரம் அந்த பாடசாலை அதிபர் மாத்திரம் அந்த அக்கறை கொண்டால் போதாது, அந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் வந்து அந்த பாடசாலையில் அக்கறை கொண்டால் மாத்திரமே இந்த பாடசாலையை முன்னுக்கு கொண்டு வர முடியுமே தவிர, இந்த 4 பேர் 5 பேர் அந்த இருந்து கொண்டு அந்த பாடசாலையை நாசமாக்குவது வந்து பொருத்தமற்ற விஷயம். இதை மக்கள் வந்து அதாவது பெற்றார்கள் வந்து மிகவும் கிளியராக வந்து விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா உண்மையிலேயே ஒரு பாடசாலையை பெற்றார்கள் சேர்ந்து தான் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே நீங்கள் வந்து மாணவர்களுக்காக பாடசாலைக்காக கொஞ்சம் கைகோர்த்து அதிபருடன் செயற்படுங்கள். அப்போ இப்படியான விஷயம் பாடசாலையை சுட்டி போகிறது. இந்த என்ஜினியர் என்ற அந்த அதுக்குள்ளாக இருக்கான் இருந்து கொண்டு இப்படியான விஷயங்களை செய்துட்டு பாடசாலையை குழப்பிக்கு ஏன்னா அதுக்கு அவர் பெரியால் பார்த்திக்கு வா அப்போ பெரியால் பார்த்தின மாதிரி இவர் பெரியால் பார்த்த வாரது, நீங்கள் யார் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பெரியால் பார்த்திக்கு வாரத்துக்கு. அப்போ அதில் கொண்டு வந்து இங்கே அழிவின் சாதி இதுக்குள்ளே கொண்டு வந்து என்ன உரசுறது எனக்கு இதே, நான் தான் ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் செஞ்சு போகிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு நீ அதாவது
இதில் அந்த அந்த ஓடியோ கேட்டு ஒரு அழைக்கிறேன். இந்த ஓடியோ என்ன ஓடியோ திருடி தான் நீங்கள் கொண்டு எது செய்யறேன் அதை செய்யணும், நான் நீங்கள் மோத்த காட்டையில் அதை ஒன்றும் செய்யலை மக்களுக்கு. இப்போ நான் செஞ்சுக்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சேன்னு சொல்லி செய்து கொண்டு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஒரு கிரெடிட் எடுக்கிறது தான் நீங்கள் பார்க்கல, தவிர வேறு எந்த விதமான அர்த்தமான விஷயங்களை நீங்கள் பார்க்கல. எனவே மக்கள் வந்து அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. நான் சொன்ன விஷயம்தான் பிரைபருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜனாதிபதி செயலகத்துக்கு நாங்கள் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக அறியப்படுத்தியிருக்கிறோம் என்கிற விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தது வந்து முட்டை 30 ரூபா, ஆனால் ஆப்பை முட்டை ஆப்பை வந்து வேறு லெவல் 150 ரூபா, அது எப்படி வரும், அது விளங்குது இல்லை. அப்போ நீங்கள் முட்டைக்கு விலை குறைஞ்சா நீங்கள் ஆப்பைக்கு விலை குறைங்க, விலையில் தானே ரோல்ஸ் சம்சா சாமானுக்கெல்லாம் 100 ரூபா, என்ன இறைச்சி ரொட்டி அதுகளுக்கு இதுக்கெல்லாம் 100 ரூபா விற்கல. என்னென்னா இப்போ கோழிக்கு விலை குறைஞ்சிருக்கு 950 ரூபா, இங்கே 2000 ரூபா விற்றது, 1800 ரூபா விற்றது வந்து இப்போ நல்லா குறைஞ்சி 950 ரூபா 900 ரூபா வந்து சொல்லி அந்த விலைக்குள்ளே போகுது. ஆகவே நீங்கள் உற்பத்தி பொருட்களில் விலைகளையும் குறைங்க, குறைச்சி மக்களில் மக்களை கொஞ்சம் நிவாரண வனிமதியை வாழ விடுங்க. ஒரு ஒரு ஆப்பை விற்கிறதுக்கு ஒரு 30 ரூபா முட்டையை உடஞ்சி ஊற்றி போட்டு நீங்கள் 150 ரூபா எடுக்கிறது வந்து அபத்தமான விஷயம். 25 ரூபாய்க்கு மாவுக்கும் விலை குறைஞ்சிது, என்ன மாவுக்கும் விலை குறைஞ்சிது. அப்போ ஒரு வெறும் ஆப்பைக்கு வந்து 25 ரூபா, அதுங்க ஒரு கரண்டியும் வராதேடா, நீங்கள் உங்களோட ஆப்பை ஒரு கரண்டியும் வராதே. அப்போ இவ்வளோ ஹராத்தை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. ஊட்டை கூட பிள்ளைகளுக்கு ஒன்று கொடுக்க காசு தானே, அது அவன் மனம் பற்றி தானே அந்த காசு தரப்போகிறான், என்ன. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும், நீங்கள் இன்னொரு விஷயத்தை செய்தாலும் வந்து அந்த 100 ரூபா இல்லை 150 ரூபா நினைக்கிறேன், 100 ரூபான்னு நினைக்கிறேன், அந்த ஆப்பிர விலை வந்து 100 ரூபா, 100 ரூபாக்கு வராது. என்ன ஒரு முட்டை 30 ரூபா, சரி நீங்கள் 25 ரூபா நீங்கள் வில்லுங்களேன் ஆப்பே, வெறும் ஆப்பே 25 ரூபா, ஒரு முட்டை 30 ரூபான்னு சொன்னால் நீங்கள் ஒரு 55-60 ரூபாக்கு தானே பரவாயில்லை. அது 100 ரூபா எடுக்கிறது உண்மையாகவே ஹராமான விஷயம், ஹராமான விஷயம் என்பதை நான் கூறிக்கொள்வேன்டா. உண்மையாக முட்டைக்கு விலை குறைஞ்சிருக்கு, மரக்கறிக்கு விலை குறைஞ்சிருக்கு, மாவுக்கு விலை குறைஞ்சிருக்கு, தண்ணிக்கு என்னடா நீங்கள் தண்ணிக்கும் விலை போடுவீங்களே தெரியாது. ஏன்னா அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொண்டு உங்களோட வியாபாரத்தை செய்யுங்க, ஹராமான விஷயத்தை செய்யாதீங்க, ஹராமாக உழைச்சி போகாதீங்க. இந்த முட்டை ஆப்பின்றது 100 ரூபா விற்கிறது உண்மையாகவே ஒரு அபத்தமான விஷயம், விளையாட்டு தானே. அடுத்த வருமாப்பை வந்து நீங்கள் குறைச்சி வில்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, குறைச்சி வித்தாலும் உங்களுக்குரிய வருமானம் நல்லா அவங்க நிறைவே தருவான், பறக்கத்தை தருவான் நல்லா, ஏன்னா. அப்போ நீங்கள் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த வந்து இந்த சம்சா ரோல்ஸ் ஐட்டம் அந்த அந்த கோழியோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை 100 ரூபா விற்கல் அல்லது 70 ரூபா விற்கல் 80 ரூபா விற்கல் விற்க நீங்கள் இன்னும் 10 ரூபாவை குறைச்சி வில்லுங்க, 10-20 ரூபா குறைச்சி வில்லுங்கடா. கோழிக்கு விலை குறைஞ்சிட்டு, மாவுக்கு மேலே குறைஞ்சிட்டு, மணக்காரிக்கு மேலே குறைஞ்சிட்டு, அப்போ நீங்கள் குறைக்கலாம், விலை குறைச்சி விற்கலாம், பெட்ரோலுக்கு மேலே குறைஞ்சிட்டு, டீசலுக்கு மேலே குறைஞ்சிட்டு, அப்போ நீங்கள் இன்னும் விலை குறைச்சி விற்கலாம். விலையில் நீங்கள் நியாயமான விலையை கொடுங்க. அரசாங்கமே இந்த அளவுக்கு மக்களில் அனுதாபம் பார்த்து மக்களில் கஷ்டத்தை பார்த்து விலையை குறைக்கக்குள்ள நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து கஷ்டத்தை உணர்கிறீங்க. நீங்களும் விலையை குறைச்சி வியாபாரங்களை செய்யுங்க, வியாபாரங்களை செஞ்சால் உங்களுக்கு ஹலாலாக அந்த பறக்கத்தாக உங்களுக்கு அந்த காசு வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.